வணக்கம் நண்பர்களே, இன்ஃப்ளக்ஷன் INFLECTION இன்ஃப்ளக்ஷன். நவ் எ சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் யூஸ்வலி பை ஆடிங் எ சஃபிக்ஸ் டு இண்டிகேட் எ சேஞ்ச் இன் இட்ஸ் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். சொல்லின் உருவம் உச்சரிப்பு மாறுபடுதல். ஒரு சொல் இருந்ததுன்னா அது பல வாக்கில் அது டென்ஸில் மாறி மாறி வரும். இப்போ ஒரு வார்த்தை உதாரணம் சொல்கிறேன், கோ. கோன்னா நமக்கு தெரியும், கோ, கோயிங். இது ஒன்று மாறிடுச்சு, கோஸ். அடுத்தது கோ, கோயிங், கோஸ், கான். அடுத்தது வெண்ட். இந்த இத்தனையாக மாறிடுச்சு இந்த கோ. These are all the inflection of the verb go. These are all the inflection of the verb go. கோவோட இன்ஃப்ளெக்ஷன் இத்தனை இருக்குது. சொல்லின் உருவமும் உச்சரிப்பு மாறுபடுது. பிச், டோன், லவுட்னஸ், அந்த பிச் கோஸ், கோ மாறுது. வெண்ட், கோ வெண்ட், கான், கோயிங், கோஸ் மாறுது. அதுதான் இன்ஃப்ளெக்ஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. இது ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ப்ளூரல் இன்ஃப்ளெக்ஷன், இப்போ ப்ளூரல் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன சொல்கிறது? கேட், கேட், சிஏடி, கேட். இதோ இஃப் யூ ஆட் த எஸ் சஃபிக்ஸ் பின்னாடி எஸ்ஸை போட்டோம்னா cat, cat gets cats, cat gets cats. பின்னாடி ஒரு எஸ்ஸை போட்டோம்னா அது கேட்ஸ், பூனைகளாக மாறிடுது. அது இன்ஃப்ளெக்ஷன். இது ப்ளூரல் இன்ஃப்ளெக்ஷன். இது டென்ஸ் இன்ஃப்ளெக்ஷன், மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று இருக்குது, ஈடி, ப்ளே, ப்ளேட். If you add the ed, you form the past tense of the verb. நீங்க ed பின்னாடி சேர்த்து போட்டீங்கன்னா அது past tense of the verb, ஒரு verbோட past tense. அதுதான் inflection. சொல்லின் உருவம் உச்சரிப்பு மாறுபடுது. பிச், டோன், லவுட்னஸ் அந்த மாறுது. இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னா அது பல வார்த்தையில் மாறுது அக்கார்டிங் டு டென்ஸ் இன் இட்ஸ் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். கிராமர் வைஸ் அது மாறி மாறி போகும், இன்ஃப்ளெக்ஷன் ஆகுது பல்வேறு விதமாக. அதுதான் இன்ஃப்ளெக்ஷன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.